எபிரேயர் வாக்கியம் எழுதிய 4வது அதிகாரம் 1-11 வரைக்கும். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோ. ஆமென், அல்லேலூயா. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதல், கர்த்தருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க. ஆண்டவர் எதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி தர்றாரு? தேவ சமூகத்தில் நம்ம ஆசிரத்தை பெற்றுக்கொள்வதற்காக. அல்லேலூயா. வாக்கு தத்துவம் இந்த பூமியில் இருக்கும்போது மாத்திரமல்ல, பூமியில் நம்முடைய ஓட்டத்தை முடித்ததுக்கப்புறம் அந்த வாக்கு தத்துவம் நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. நாம் நித்திய, ஏன் தேவன் தன்னுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை எனக்காக உங்களுக்காகவும் சிலுவை சாவு ஏற்க தந்தார்னு தெரியுமா? நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள. எதுக்காக? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. என்னது உடன்படிக்கை? அந்த உடன்படிக்கை எதுக்காக? பூமியில் இருக்கும்போது ஆசிரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு மாத்திரம் அல்ல, நாம் நம்முடைய ஓட்டத்தை முடித்து பரலோகத்து போகும்பொழுது தேவ சமூகம் நாம் இளைப்பாற வேண்டும். அல்லேலூயா. அவரோடு நாம் மகிழ்ந்திருக்க வேண்டும், பரலோகத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நம்மை பரலோகத்துக்கு அழைத்து போக முடியாது. நாம் அவரோடு கூட நம்ம என்ன செய்யணும்? மகிழ்ந்திருக்க வேண்டும், அவரோடு கூட நாம் வாழ்ந்திருக்க வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் அந்த வெளியேற பெற்ற தன்னுடைய குமாரன் இயேசுவை நமக்கார ரத்தம் சிந்தும் அளவுக்கு அவர் தந்திருக்கிறார். அந்த வெளியேற பெற்ற பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்வதற்கு தன்னுடைய குமாரன் இயேசுவையே நமக்கு தந்தார்னு சொன்னால் அப்போ அது எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் பாருங்க. அல்லேலூயா. அதை நம்ம என்ன செய்யணும்? சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். ஆனபடினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு. அதை யாரும் அடைந்து அதை பெற்றுக்கொள்ளாமல் பின்வாங்கி போயிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், அப்போ பரலோகத்தில் பிரவேசிக்கணும்னு சொன்னால் அவர் தந்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றுக்கொண்டு நாம் என்ன செய்யணும்? முன்னேறி போக வேண்டும். அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு எப்படியா? பயந்திருக்க கடவோ. ஆமாம், நிறைய பேருக்கு பிசாசுக்கு பயப்படுற பயம் இருக்குது, ஆனால் ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இல்லையா? பாருங்க, ஆண்டவருக்கு பயப்படுற பயம் அதிகமான நேரத்தில், ஆனால் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கூட தடியோ பிசாசு என்ன நினைவா பயந்து அலர்ந்து அலடிச்சு ஓடிட்டு. ஆமாம், பிசாசுன்னா பயம் நிறையா பேருக்கு. நான் சொல்கிறது சபைக்கு போகாதவங்கள சொல்லலை, சபைக்கு போயிட்டுருக்கு நிறைய பேருக்கு அதான் பிசாசுன்னு சொல்லிடாத. ஆமாம், நீங்கள் நிறைய பேருக்கு அதான். ஆனால் இயேசு தானே, அவரை ஏமாற்றிக்கலாம். அவரை என்ன செய்யலாமா? இயேசுவை ஏமாத்திடலாமா? யோசிச்சு பாருங்க, இன்றைக்கி மக்கள் அப்படி தான் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்குது. ஆனால் பரலோகத்தை நாம் விட்டு விடாதபடிக்கு நம்ம என்ன செய்யணுமா? பயந்துருக்கணும். அல்லேலூயா.